நமக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த விருப்பத்தை கர்த்தர் தருவார். ஒருவேளை உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒருவேளை மண் போட்டு யாராவது ஒருத்தர் புதைச்சிருக்கலாம், உங்களுடைய ஆசைக்கு விரோதமாய் அவர்கள் பேசியிருக்கலாம். ஆமா, நீ பெருசா பண்ணுவியாமா, நீ பெருசா உயர்வியாமா. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அப்படிதான் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ என்ன பெரிய எங்களுக்கு தலைவன் ஆயிருவியோ, நீ என்ன பெரிய ஆளாயிருவியோ, எப்படி எப்படி நடக்கும். ஒரு சொப்பனத்தை பார்த்த உடனே எல்லாம் நடந்துருச்சோ, என்னென்னமோ அவனை பார்த்து அப்படி பேசினாங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த விருப்பத்தை உள்ளுக்குள்ள வச்சவர் கர்த்தர். யோசேப்பை கர்த்தர் அந்நிய தேசத்துல கொண்டு போய் அவனுடைய தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாய் உங்க தரிசனத்தை கர்த்தர் விரிவுபடுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார், உங்களை என்ன செய்ய போறேன் அப்படின்றத கர்த்தர் காண்பிப்பார். ஸோ உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணும் போது கூட எப்படி ஜபிக்கணும்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு வாழணும்ன்ற விருப்பம் என்ன பண்ணணும்னா வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து பிடிக்காம தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஏதோ ஒன்று தோல்வி ஆன உடனே அவங்களுக்கு எல்லாமே போச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தோல்வி வந்து ஒரு தலைவனுக்கு தோல்வி வந்து வந்துட்டே தான் இருக்கும். மாறி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விதமாக வரும், போராட்டங்கள் வரும், எல்லா பாடுகளும் வரும். ஆனால் அதன் மத்தியிலையும் உள்ள என்ன பண்ணணும்னா ஒரு தரிசனம் இருக்கணும். அதை ரொம்ப அழகான ஒரு பாடலை வந்து வெஸ்லேயா எழுதுறேன், ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். ஆமேன். சரி, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை, இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல, இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும்னா, ஒருவேளை பத்து பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வெற்றியாய் நீங்கள் வாழ்ந்து முடிக்கணும். ஆமேன். நீங்கள் யாரையாவது ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி ஆதாயப்படுத்தணும், உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் கட்டப்படணும். நம்ம ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டா கூட நம்முடைய பின் சன்னதி சொல்லணும், இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், இப்படி ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஜபத்தினால தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம், அவருடைய உபவாசத்தினால தான் இன்னைக்கு நிற்கிறோம்னு உங்களை குறித்து சாட்சி சொல்ற அளவிற்கு நிச்சயம் ஆண்டவர் செய்வார் என்கிறதுல ஹாலேலூயா நான் நம்புற ஒரு சந்தேகமே இல்லை. ஆமேன். எல்லாருக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து அடுத்த நாள் வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள விருப்பத்தை வைங்கப்பா, எனக்குள்ள விருப்பத்தை வைங்கப்பா, எனக்குள்ள விருப்பத்தை வைங்கப்பா, எனக்குள்ள ஒரு ஆசையை வைங்கப்பா. அதை வச்சுட்டு வெறும் சும்மா இருந்துட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்கள் ஆசை உங்களுடைய விருப்பங்கள் வந்து முதல்ல கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போகப்படணும். அப்போ தான் அதுக்கு உயிரே வரும், இல்லைன்னா அதுக்கு உயிர் வராது. எங்கே போய் உங்களுடைய ஆசைகள் வந்து அழகாகும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் தான் அழகாகும். சிலர் வெறும் ஆசையை மட்டும் வச்சுருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு? அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக சொல்ல போனால் எனக்கு கார் வாங்கணும், எனக்கு ஃப்ளைட் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், வீடு கட்டணும் அப்படின்னு. இந்த ஆசை வெறும் வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு, எல்லாருக்குமே கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு வசதியாக இருந்தாங்கன்னா இவன் அறியாமலே அப்படி வரணும், நான் ஒரு ஷூ போடணும், நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நான் சொல்கிறேன், ஆசைக்கு நமக்கு உள்ளே இருக்கிற தரிசனத்திற்கு உருவம் கொடுக்கறதே என்ன அப்படின்னா, கர்த்தர் சமூகம் தான் உருவம் கொடுக்கும். நீங்கள் அதை மனசில் வச்சிருந்து பிரயோஜனமே இல்லை. அதுக்காக நிறைய பேர் அதுக்காக காலையிலையும் பகலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் மிச்சம் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய தரிசனத்தை எங்கே கொண்டு போகலை. சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே, கர்த்தர் சமூகத்திற்கு கொண்டு போகலை. கர்த்தர் சமூகத்திற்கு கொண்டு போகாத எந்த விருப்பமும் எந்த ஆசையும் நான் சொல்கிறேன் அது காணல் நீர் தான். அது பார்க்கறது மாதிரி கிடைச்சது மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது. அதனால் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகணும். இந்த நிகழ்மையாக செய்தது அப்படி தான், அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது, ஐயோ என் ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, இந்த ஜனங்களுக்காக யார் நிற்பா, அந்த இடிந்து போன அந்த அலங்கத்தை நான் கட்ட மாட்டேனா அப்படின்ற தரிசனம் உள்ளே வரும்போது ஸ்டெயிட்டாக எங்கே ஓடுறான்னா, கர்த்தர் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்களை மன்னிச்சுக்குங்க, எங்களுக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த தரிசனத்திற்கு கர்த்தர் உருவம் கொடுத்து அவன் மூலமாகவே கர்த்தர் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. பிரதர் ஜெபத்தில் உட்காருங்க, பிரதர் சிஸ்டர் ஜெபத்தில் உட்காருங்க, அன்பு தாயே அந்த ஆசைக்கு ஜெபத்தில் உட்காருங்க. கர்த்தரே என்ன பண்ணுவார்னா அதற்கான வழிகளை திறப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். பாதைகளை யார் திறப்பார்? கர்த்தர். உங்களுக்குள்ள ஆசை வந்து கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்த உடனே இப்போ நெகேமியா எங்கே போறாருன்னா, ஜெபம் பண்ணிட்டே போறாரு அந்த வேலைக்கு, தன்னுடைய வேலைக்கு போறாரு. அங்கே திற அவனுடைய உள்ளே இருக்கிற தரிசனத்தை ராஜாவுக்கு ஃபர்ஸ்ட் அவன் சொன்னானா? சொல்லவே இல்லை. அவனுடைய இருக்கிற ஆசையெல்லாம் அவன் சொல்லலை. அந்த ஜபத்தோடு அந்த ராஜாவுக்கு எப்பவும் பணிவிட செய்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். ராஜா தான் அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, உன் முகம் வித்தியாசமாக இருக்குது, நீ உனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள். அவருடைய பார்வைக்கு அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை உனக்கு என்னமோ மனசில் கஷ்டம், என்ன பிரச்சனை சொல்லு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய ஜனங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நீ போகணும், அவ்வளோதானே, உனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இவ்வளோ நாள் ஆகும், சரி உனக்கு எடுத்துக்கோ. வேறு என்ன வேணும் உனக்கு? இல்லை போகிற வழியில் எனக்கு எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்கும், சரி நான் லெட்டர் தர்றேன். இல்லை போயிட்டு அந்த அலங்கத்தை கட்டுறது கொஞ்சம் பொருள் எல்லாம் தேவைப்படுது, உனக்கு பொருள் தானே, நான் தர்றேன். எல்லாம் அப்படியே வழி ஓப்பன் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு தரிசனம்,
அதுக்கப்புறம் ஜபம், அதுக்கப்புறம் இவனே கேட்கல, கர்த்தரே வழிகளை ஓபன் பண்றார். ஆமே. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கை கொள். பிரதர், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. நான் சொல்றேன், இந்த 21 நாள் உங்களை கர்த்தர் ஜெபிக்க வைக்க போறாரு. ஜெபிக்க வைக்கிறதுக்கு அப்புறம் நிறைய ராஜா அவனுடைய மனதை கர்த்தர் உங்களுக்காய் திசை திருப்ப போறாரு. உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். நீங்க கேட்க மாட்டீங்க, கர்த்தரே உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து அந்த வழியிலே உங்களை நடக்க பண்ணி ஹாலேலூயா முடிவிலே ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் பார்க்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அமேன். கையை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய தரிசனத்துக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் தரிசனத்துக்கு உயிர் கொடுங்க, என் ஆசைக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, என் விருப்பத்திற்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க சமூகத்துல தான் இந்த உயிர் கிடைக்கும், உங்க பிரசன்னத்துக்குள்ளதான் இந்த உயிர் கிடைக்கும். நான் உட்காரணும், நான் முழங்கால் படிடணும், நான் அழணும், நான் கிருபையை கேட்கணும். அப்பா 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 அப்பா, நீங்களே எனக்காக வழிகளை திறக்கிற வரைக்கும் உங்களுடைய கரத்தை நான் பிடிக்கணும் ஆண்டவரே, உங்களோட நான் நெருக்கமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நான் இருக்கும்போது கர்த்தாவே எங்களுக்கு நீ செய்வீர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஜெபம் இல்லாத தரிசனம் ஆண்டவரே செயல்படாது, எங்களுக்கு தெரியும். அந்த ஜப ஆவி இப்போ இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில், இந்த முதல் நாள் உம்முடைய ஊழியக்காரனாய நான் பலிபீடத்திலிருந்து அப்படியே இந்த ஜப மகிமை, ஒரு ஜப மேகம் என் பிள்ளைக்குள்ள கடந்து போவதாக, இதுவரையிலும் அவர்களுக்கு இடிந்து போய் இருக்கிற அந்த ஜப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக ராஜா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டி எழுப்பப்படட்டும். ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் காலையில தட்டி எழுப்புங்கப்பா. ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளை உந்தி தள்ளுங்க ராஜா. அவங்க ஜெபிக்க உட்காரும் போது அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அந்த முழங்கால்கள் பலப்படுவதாக, பலப்படுவதாக. ஓ, ஜெபிக்கும் போது இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக, உடைவதாக. இயேசுவே, ஜெபிக்கிறதற்கு என் பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்பொழுது பத்திரப்படுத்துவீராக. சிந்தனைகளிலே வருகிற டிஸ்டர்பன்ஸ் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகி போவதாக. இந்த 21 நாளைக்குள்ள இழந்து போன சகல ஜெப ஆவியையும் என் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். பார்க்கல, அந்த உயிர் இல்லாம தரிசனம் கண்டிப்பா என்ன பண்ணாதுன்னா நிறைவேறவே நிறைவேறாது. உங்க மனசுல ஆணித்தரமாய் ஒன்றை எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள் எங்க உருவாகும் அப்படின்னா தேவ சமூகத்துல தான் அதுக்கு உயிர் கிடைக்கும். வேற நீங்க என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் நீங்க அது பேச, சிலரெல்லாம் நான் பார்க்கும்போது அவ்வளோ விருப்பமா இருக்கும், அவங்களுக்குள்ள அவ்வளோ தாட் இருக்கும், அவ்வளோ ஆசை இருக்கும், அவ்வளோ விஷயத்த உள்ள வச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேயே சில பிள்ளைங்க கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன ஆக ஆசைப்படுறேன்னு கேட்டால் உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி ஆகணும். இல்லை, உங்கள் எல்லாருக்குள்ளையும் அப்படி தான், நல்லா இருக்கணுன்ற ஆசை இருந்ததுனால தான் இந்த ப்ரேயருக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. உண்மைதானே? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைகளே, அந்த ஆசையை உங்களுக்குள்ள கத்தரை வச்சுட்டாரு, ஆனால் உயிர் எங்கே தான் கிடைக்கும் சொல்லுங்களேன்? கத்த சமூகத்தில் தான் அந்த உயிர் கிடைக்கும். வெறும் ஆசையை வச்சது என்ன பண்ணுவீங்க? ஏதோ டேலண்ட் இருந்தால் கூட உலகத்தினர் மாதிரி சரி செய்யலாம், நமக்கு தான் ஒன்றும் இல்லையே. நமக்கு இருக்கிறது யாருன்னா கர்த்தர். அதனால் உங்கள் விருப்பத்தை எல்லாம் யாரிடத்துல சொல்லுங்கன்னா, எனக்கு இப்படி ஆகணும்னு எனக்கு விருப்பம் இருக்காண்டவர், எனக்கு இப்படி இருக்காண்டவர், ப்ளீஸ்ப்பா எனக்கு அதற்காய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அதை தகுதிப்படுத்துங்க, எனக்கு அதுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் ரொம்ப அழகாக என்ன பண்ணுவாருன்னா பாருங்க, அவரே வழியை எப்படி திறக்கிறாருன்னு பாருங்க. எனக்கு இந்த நேமியாவை பார்த்து வாசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எப்படி திறக்கிறாரு பாருங்க, வாயை திறந்து தன்னுடைய தேவையை அவன் என்ன பண்ணலை. உண்மையா, நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளை முழங்கால் படிக்கும் போது உங்க தேவையை வாயத்திற நீங்க சொல்லவே மாட்டீங்க, இன்னொருத்தருக்கு கர்த்தரே தெரியப்படுத்துவார். அதுவே நடக்கும், அதுவே வரும். அந்த ராஜா போறாரு, கண்களை தயவு கிடைக்குது, போயிட்டான் பாருங்களேன், அந்த தரிசனம் அவனை கொண்டு போச்சு. இதுக்கு எல்லாத்திற்கும் நீங்க தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. தாவீதுக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஆடுகள் மேல் இருக்கிற கரிசனையை பாருங்க, தரிசனம் வந்துருச்சு, காப்பாற்றணும், காப்பாற்றணும் தரிசனம் வந்துச்சு. இந்த தரிசனத்துக்கு யார் உயிர் கொடுத்தாருன்னா, ஆராதனை, ஜபம், உபவாசம். அந்த தகப்பனை விட்டு போகும்போது எதையும் எதிர்பார்க்கல, ஜபத்திலேயே இருக்கும்போது கர்த்தரே அவனை நடத்தினான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உங்களுக்குள்ள என்ன வேணும், ஆசை, விருப்பம், ஒரு காரியத்தை குறித்து நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, நீங்கள் போய் கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணணும்னா, போய் உட்காரணும், உட்காரணும். உட்காரும்போது அதனால் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. வெறும் நீங்கள் ஆலயத்திற்கு வந்து இந்த ஜபத்தை அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கம் இருந்து தான் ஆகணும். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகளை நில்லுங்க, உங்களை இயேசுக்கு தெரியுமா, உங்களை இயேசுக்கு தெரியுமா, உங்களை இயேசுக்கு தெரியுமா? உங்களுக்கு இயேசுவை தெரியுன்றது வேற, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இயேசுவை உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். விக்கிரக ஆராதனைக்காரங்களுக்கு கூட இயேசுவை தெரியும், தெரியுமா தெரியாதா? பெரிய ஆட்களுக்கு
தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். ஆனால் இயேசுக்கு தெரிகிறதா மேன்மை. பர்சனலாக இயேசுக்கு ஒன்று தெரியும்ப்பா. எப்போ அப்படி தெரியும்னா, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவோட ஐக்கியமாக இருந்தால் தான் அவருக்கு உங்களை தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள், விசுவாசிக்கிறீர்களா? அப்போ இந்த 21 நாள் ஜெபம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசுவை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இயேசுக்கு உங்களை தெரிகிறதற்காக. ஆமேன். நான் அடிக்கடி அதான் ஜெபம் பண்ணுவோம். எப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து யாராவது தூதர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு யாரை தெரியும்னு கேட்டால், என் பேரை தாண்டவரே ஃபஸ்ட்டு சொல்லணும், என் பேரை தாண்டவரே ஃபஸ்ட்டு சொல்லணும், எனக்கு பென்ஸை தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணனுக்கு போங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஃபனுக்கு போங்க, அதுக்கப்புறம் வந்து ராபர்ட்டுக்கு போங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேர் யார்கிட்ட தான் இருக்கணும். நம்மளும் என்ன தான் சொல்லுவோம், அப்படி தானே ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சில் உங்களை உங்கள் ஃபேமிலி யாராவது தெரியும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நமக்கு யாரை ரொம்ப தெரியுமோ அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு தெரியும், இன்னாரை எனக்கு தெரியுமே அப்படின்னு. அப்போ நான் அப்படி ஆசைப்பட்டு என் ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தான் உங்களை ஆண்டர் அப்படி நடத்தினாருன்னா ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் முதல் தெரிகிற ஆள் நீங்களாக தான் இருக்கணும், உங்கள் தெருவில் முதல் தெரிகிற ஆள் நீங்களாக தான் இருக்கணும், இந்த பட்டணத்தில் முதல் தெரிகிற ஆள் நானாக தான் இருக்கணும், அதில் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் வேணும் ரெண்டாவது வாங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரோட நடைங்க, கத்தர் செய்வோம். இன்றைக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டே, முதல் நாள் நான் வாக்கு தத்தத்திற்காக கத்தர் சமூகத்திலே நான் வந்து ஜெபித்த போது, ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் கத்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். கண்டிப்பாக ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம், மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். இன்னொரு விஷயம் கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போவார். ஆமேன் சொல்லுவோம். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரொம்ப அழகாய் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தடைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த தடை சாதாரணமானது அல்ல, குடும்பம் குடும்பமாய் நிறைய முன்னோர்களிடத்திலிருந்தே அந்த தடை அவர்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஆனால் அந்த தடையை உடைக்கிறதுக்கு இப்ப யாரும் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகுதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசை போராடும் போது வேதம் சொல்லுகிறது, யூதா முதலிலே எழும்பி போக கடவான். அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது, அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. ஆனா முன்னாடி யார் போறது, ஃபர்ஸ்ட் யார் அதை ஸ்டார்ட் பண்றது, யார் போய் அந்த தடையை உடைப்பார் என்று அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் இருக்குது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யூதா முதலாவதாக எழுந்து போவான். ஆனா இப்ப ஜனங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்பாக போகிறதுக்கு யாருமே இல்லை, முன்னாடி நிக்கிறதுக்கு யாருமே முன் வரல, எல்லாரும் பலவீனப்பட்டார்கள், யாருக்குமே ஜெபம் அதிகமா இல்லை, யாரும் பலனா இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய தடை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனா அந்த தடைக்கு முன்பாக, இதற்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த தடையிலே நீங்க முன்னாடி நின்றிருக்கலாம். இந்த தடை என்னால உடையும், நீங்க போய் நின்று செஞ்சு அந்த தடையை முறியடித்து அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நான் போக முடியாத மாதிரி, நான் பலவீனப்பட்டேன், எனக்குள்ள அந்த அளவுக்கு ஜெபம் இல்லை, எனக்குள்ள அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை, நான் எப்படி போய் அந்த காரியத்தை செய்வேன், நான் எப்படி போய் அந்த தடையை உடைப்பேன் அப்படின்ற மன எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் முன்பாக கடந்து போகும்போது அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும், நான் நம்புகிறேன் அந்த தடை இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது அது உடைந்து போகும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உடைப்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் முன்னே கடந்து போகிறார். பல வருடங்களாக தடைபட்டிருக்கிற காரியம் என் தேவனாகிய கர்த்தர் அங்கே நடந்து போகும்போது அந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. உங்களுடைய உயர்வுக்காக இருக்கிற அந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. உங்கள் ஆசீர்வாத
பிரசாதத்திற்காக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுகிறது. அந்த மனிதன் மகா பெரியவனாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த முதல் நாளிலே வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இதோ உனக்கு முன்னாய் கடந்து போய் அந்த தடைகளை உடைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். யார் போவார்? யார் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார்? யார் அந்த மனுஷனிடத்துல எனக்காக பேச போறாங்க? யார் அந்த தடை கற்களை எடுத்து வெளியே போட போறாங்க? நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருக்கிறேன், யாருமே எனக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு, தடைகளை உடைத்து போடுகிற நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 விசை இந்த வாக்குத்தத்தை அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாற போகிறது. இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்திலே கர்த்தர் அந்த தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை வருடமா இருந்தாலும் கர்த்தர் என் தடைகளை மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமா இருக்கிற அந்த தடைகள் இப்பொழுது முறிய போகிறது. காரணம், தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்கள். காரைக்குடி பகுதியிலே ஊழியம் செய்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அப்போ அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் அவர் ஊழியம் செய்திருந்தார். அப்போ அந்த ஊழியம் செய்யும் போது, அவர் ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது அவருடைய காரை அங்கே இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து வளைந்து கொண்டார்கள். வளைஞ்சிட்டு அவங்க சொன்னாங்களாமா, இல்லை உங்களை இந்த இடத்துல ஊழியம் செய்ய விட முடியாது. அப்போ நிறைய பேர் அவரை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி நிறைய தடிகளோடலாம் வந்திருக்கிறாங்க. அப்படியே லிட்டரலாக நடக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அடிச்சிருவாங்களோ, ஜன்னலை இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், அந்த கழுத்தில் பிடிச்சிருவாங்க. அவங்க வெளியேருந்து ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, ஜன்னலை இறக்கு, ஜன்னலை இறக்கு அப்படின்றாங்க. இவர் ஒன்றுமே அந்த இடத்துல பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மனைவியும் அந்த ஊழியக்காரர் இருக்கிறார். ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னு ஜெபம் பண்ணாராமா. அந்த நேரத்தில் அந்த பக்கமாய் ஒரு அரசியல்வாதி வர்றாரு. அழுதார். ஒரு 6 மாதங்கள் தாண்டினது. அந்த இடத்துலேயே இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஒருத்தருடைய மகளுக்கு வந்து இந்த அம்மை நோயினாலே பாதிக்கப்பட்டு அது ரொம்ப முற்றி போய் மரண அவஸ்தையில் பட்டாங்க. அந்த கிராமத்தினுடைய பழக்கம் என்னன்னா, அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய தனியாக ஒரு ரூமில் போய் படுக்க வச்சுட்டு யாருமே பக்கத்தில் போகமாட்டாங்க, யாருமே ஜெபம் பண்ணது எதுக்குமே போகமாட்டாங்க. அவங்க அம்மா கூட அந்த தண்ணியை கொண்டு போய் தெரியாமல் வச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. 1 மாதமாய் அந்த பிள்ளைக்கு அந்த வியாதி சரியாகவே இல்லை. அப்போ தான் ஒருத்தர் மூலமாய் பாஸ்டருக்கு ஒரு நியூஸ் வந்து அவர் தைரியமாக போனாராமா, போய் அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி, அந்த பிள்ளைக்காக சாப்பாடை ஜெபம் பண்ணி கொடுத்து, தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்து, 3 நாளைக்குள்ளே அந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த அரசியல் தலைவரே தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு திருச்சபையை கட்டி ஆலயம் நடத்துவதற்காக இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ நான் நம்புகிறேன், உங்களுடைய தடைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இயேசு முன்னாடி கடந்து போவாரேயானால் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் ஒன்றுமில்லாமல் போகும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். இனி நீங்கள் தனியாக போவது இல்லை, இனி நீங்கள் தனியாக போராடுவதில்லை. இந்த ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேலே நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் உன் தடைகளை மாற்றுவேன். யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, எகிப்திற்கு உன்னோடு கூட நான் வருவேன், உனக்கு முன்பாய் நான் கடந்து போவேன். ஹாலேலூயா. யோசேப்பு அந்த பட்டணத்திற்கு போகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வாஞ்சையோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் நம்புகிறேன் இயேசு உனக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறார். இதோ உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிகிறது. ஹாலேலூயா. இத்தனை வருடங்களாய் இருந்த தடைகள் முறிகிறது. கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த வருமானத்திற்கான தடைகள் உடைவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்படாமல் இருக்கிற தடைகள் உடைவதாக. அந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருக்கிற அந்த தடைகள் உடைவதாக. நெடுநாட்களாய் தடையா இருக்கிற காரியங்கள் இதோ மடை திறந்த வெள்ளம் போல இப்பொழுது, ஓஹோ, என்னுடைய ஜனங்களுக்கு, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அந்த தடைகள் உடைக்கப்பட்டு அது மடை திறந்த வெள்ளம் போல கடந்து வரட்டும். ஓ ஹல்லேலூயா. சகோதரனுடைய தடைகள் மாறுவதாக, குடும்ப தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி ஜெபிக்க 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 ரப்தல ரோஹத்தான ரோமாலா ரேகதாராலா சோதாரமா. அந்த தடைகள் உடைக்க படுகிறதற்கு
சொல்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் பிள்ளை சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி, சாட்சியாய் நிற்க போகிறதற்காக நன்றி, பெரிய சாட்சியாய் கர்த்தருடைய பிள்ளையை நிறுத்த போகிறதற்காய் நன்றி அப்பா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வேதத்திலேயே மிகப்பெரிய தடையாயிருந்த ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப தடை பண்ணுறாரு. நீங்கள் வேதத்தில் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். அந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக யாத்திராகமும் நம்ம வந்து 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு பார்வோம், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எகிப்திலே 400 வருடம் அடிமைகளாயிருந்தார்கள். அவர்களை அந்த தடைகளை உடைத்து அவங்களை வெளியே கொண்டு போகிறதுக்கு யாருமே இதுவரைக்கும் முன் வரல, யாருமே இதுவரைக்கும் எழும்பல. அப்பதான் ஆண்டவர் வந்து மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை எழுப்பி, நீ போடா, நீ என் ஜனங்களுக்காக பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ இந்த மோசே வந்து ஜனங்கள் அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று கர்த்தர் அனுப்பி விட்டாரு, ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதத்தை எல்லாம் உனக்கு முன்னாடி செய்து காமிக்க சொன்னாரு, எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக நீங்க எங்களை போக விடணும்னு சொல்லும் போது இந்த பார்வோனுடைய இருதய கடினம் பாருங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதற்கு பார்வோம், நான் இஸ்ரவேலை போக விடுவதற்கு, போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? யார? யார? கர்த்தருக்கே சவால். ஆண்டவருக்கு அவர் யார் பா? அவர் யார் பா? அவர் பெரிய ஆளா? அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் என்ன கேட்கணுமா? நீ என்ன வந்து சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கிற? அப்படியெல்லாம் கேட்க முடியாது, அப்படியெல்லாம் போக முடியாது. அவருடைய கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை. நீங்க சொல்ற அந்த சாமி எனக்கு என்ன பண்ணாது? அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது, நான் எப்படி, எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசுறாரு. சில நேரங்களில் வந்து நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை வந்து தகர்க்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படலாம். இந்த இடத்துல அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய மனிதர்களாகிய 2 பேர் போய் நின்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் யாருப்பா? அவர் யார் அப்படின்னா, அவனுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட கர்த்தரை குறித்த பயமே இல்லை. அப்படின்னா இந்த தடை மாறும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இல்லை. அடுத்து நீங்கள் அடுத்த வசனத்தை 8வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வாருங்கள். 8வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு நம்ம வருவோமையானால், அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றார். ஹலோ, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்வோன் சொல்றாரு, கடவுள் யாருடா, தேவன் யாரு, நான் அவர் சொன்ன உடனே கேட்க முடியுமானாரு. இப்போ அடுத்து இந்த வாதைகளை பார்த்த உடனே அடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி சரி பரவாயில்ல, நீங்க வந்து அவ்வளவு தூரம் போய் பலியிட வேண்டாம், இந்த தேசத்தில் தானே என்ன பண்ணுங்க, உங்க கடவுளுக்கு ஆராதனை சொல் செய்யறதுக்கு ஒன்றும் நான் தடையா இல்லைப்பா, நீங்க இங்கேயே ஆராதிங்க அப்படின்றாங்க. ஆனா மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இங்க ஆராதிக்க முடியாது, ஆண்டவர் எங்களை வனாந்திரத்துல கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எங்களை சொல்ல சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், அவருடைய வார்த்தை மாறாது, அவர் வந்து தடைகளை உடைப்பேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக நீங்கள் வந்து அடுத்த வசனத்தை வாசிங்க, 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, 8வது அதிகாரம் 28வது, அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஹலோ, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு? கர்த்தர் யார்? ரெண்டாவது என்ன சொல்றாரு? சரிங்க, நீங்க அங்க போக வேண்டாம், நீங்க எங்க பலியிடுங்க, இங்க பலியிடுங்க. இப்ப மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி நீங்க போங்க, ஆனாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், நீங்க திரும்பி வந்துடணும், நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக நீங்கள் 10வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 10வது அதிகாரத்தில் வந்து 10வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க போமே ஆனால், அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைப்பிக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டான். ஹலோ, இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நீங்க போங்க, ஆனா யார் யாரெல்லாம் போறீங்க? உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய ஆடுமாறுகள், எங்களுடைய எல்லா உடைமைகளோடு நான் என்ன பண்றோம். அப்போ அவன் என்ன பண்றானா, அதெல்லாம் நான் விட மாட்டேன், நான் உங்களுக்கு ஆராதனை செய்ய சொல்லிட்டேன், நீங்க அதுக்கு வேணான்றீங்க, நீங்க கொஞ்சம் தூரம் போங்கன்ற அதுக்கு நீங்க வேணான்றீங்க, இப்பொழுது யார் யார் போறேன்னு கேட்டா, இல்ல உடனே அடுத்து சொல்றான், புருஷர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க புருஷங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னா. ஆனா இந்த
மோசே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நாங்க எல்லாரும் போவோம், நீங்கள் வந்து யாத்ராகமம் 10:24 வாசிங்களேன். 10:24 வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றார். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். கவனிங்க, பலியிடுகிறதே ஆடு மாடுகளை வைத்தான் பலியிடுவார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னா புருஷர்கள் மட்டும் போலான்றாங்க, இல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க அவங்கள்ட்ட போராடிட்டே இருக்கிறாங்க. கடைசியில சரி எல்லாரும் போங்க, ஆனா எதை விட்டுட்டு போங்க? அப்ப அவனுடைய என்ன என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆடு மாடுகள் இருந்தா தானே பலியிடுவீங்க, இல்லைன்னா பலியிட முடியாது இல்ல. அப்ப மோசே சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஆடு மாடுகளை கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கொண்டு. ஆனாலும் அவருடைய இருதயம் கடினப்பட்டது. அடுத்ததாக 12 வாருங்கள், 12:29 வாசிக்கலாம். 12:29, நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவலிலே கிடைக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களையும் தலையீட்டையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இல்லாதிருந்தது. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து எங்கள் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். எகிப்தியர்கள் தங்கள் எல்லாரும் சாகுறோம் என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், ஆமென் சொல்லுங்கள். சோ முதலாவதாக கடவுள் யார் அப்படின்னு கேட்டவன், இல்ல நான் உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொன்ன மனுஷன், ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்கன்னு சொன்ன மனுஷன், புருஷர்கள் மட்டும் போங்கன்னு சொன்ன மனுஷன், இருதயம் கடினப்பட்டு, அதான் யாருமே உடைக்கப்படாத தடைதான் பார்வோம். இல்ல என்ன உடைக்க முடியாதுப்பா, நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டேன், இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறேன், நான் எப்படி விடுவேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடத்தையே என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது உடைத்து, அவங்க எப்படி புறப்பட்டு போனாங்களாமா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனார்கள். வேதம் சொல்கிறது அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அவர்களை என்ன பண்ணாங்களாமா, துரிதப்படுத்தினார்களாமா, நீங்க எங்களை விட்டு போயிருங்க, எங்களிடத்துல இருக்காதீங்க, அவ்வளவுதான், உங்க தடைகள் மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கு இந்த முதல் நாள் இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது வெண்கல கதவா இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிறது இரும்பு தாழ்பால்களா இருக்கலாம். இல்ல பாஸ்டர், இந்த தடையை யாராலும் முடிக்க முடியாது, இந்த தடை யாராலும் எடுத்து போட முடியாது, இது கடினமான மனது, இந்த மனுஷனுடைய இருதயத்தை யார் மாற்றுவார். நான் நம்புகிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்வாரானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் 10 இருக்கிற தடைகள் உடையும், சில வருடங்களா இருக்கிற தடைகள் உடையும், அது எவ்வளவு கடினமா இருந்தாலும், அது எவ்வளவு வெண்கல கதவுகளா இருந்தாலும், அது எவ்வளவு இரும்பு தாழ்பால்களா இருந்தாலும், என் தேவனா கர்த்தர் அந்த தடைகளை நன்றாய் கரங்களை தட்டி, ஹாலேலூயா, கரங்களை தட்டும் போது ஹாலேலூயா அந்த தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக, ஓ ஹாலேலூயா, மருத்துவமனையில் சொல்லப்பட்ட அந்த தடைகள் உடைவதாக, ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்முடைய ஆண்டவரால் திருப்ப முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, நாங்கள் நம்முடைய திருச்சபைக்கான இந்த இடத்தை முதல் விசை அந்த ஓனர் இடத்துல பேச போகும்போது அவங்க எல்லாருமே பேசிட்டு எங்கள்கிட்ட நல்லா பேசி அனுப்புனாங்க, அனுப்பிட்டாங்க. அதில் இருந்த ஒரு 4 சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இல்லை கோயிலுக்கு அந்த இடத்த நம்ம கொடுக்க வேண்டாம், சர்ச்சுக்காக அந்த இடத்த கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டாம், கொடுத்தோன்னா நாளைக்கு வந்து அவங்க பேசுறது மாதிரி தான், இன்னும் அவங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்க வேண்டான்னு. அப்போ அந்த கொடுக்க வேண்டான்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து எங்களுக்கு ரொம்ப அவர் நெருக்கமானவர், அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஃபாதர் அதை கொடுக்க வேண்டான்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, சர்ச்சு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட 81 தான் இந்த இடம் வந்து ரெஜிஸ்டர் ஆனிச்சு,
அவங்க வந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. இந்த இடத்த வாங்கும் போது அவர்கள் வந்து ஒரு கலி ஒரு வந்து சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கினாங்க. அந்த 81 வந்து இந்த இடத்த கொடுத்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ல அந்த 5 சென்டை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. எதுக்காகனா ஒருவேளை இவங்க சினிமா தியேட்டர் கட்டிட்டாங்கன்னா நம்ம கடை கட்டலாம் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்களாமா. அப்போ நான் என்ன நம்புகிறேன், கர்த்தர் 81 நம்முடைய திருச்சபைக்காக அதை நியமித்து கர்த்தர் வைத்திருந்தார், அதை கர்த்தர் பாதுகாத்து வைத்திருந்தார். எத்தனை தடைகள் வந்தாலும் யார் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்களோ அவர்களே ஃபோன் பண்ணி, இல்லை நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், திருச்சபைக்கு நாங்கள் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் அதற்காக முயற்சி எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த ஜபத்தில் ரொம்ப கவலையோடு யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், பாஸ்டர் எனக்கு இவ்வளோ நாள் ஆகுது பாஸ்டர், தடை மேலே தடை, தடை மேலே தடை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, இந்த தடை உடையுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் வந்து இதற்காக முயற்சி எடுத்தார்கள், ஆனால் யாராலையுமே இந்த தடையை முடிக்கவே முடியலை பாஸ்டர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வெண்கலமாக இருக்குது, எங்களால் உடைக்க முடியலை, ஜபத்தால் உடைக்க முடியலை, உபவாசத்தால் உடைக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார், உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் போனாரே ஆனால் எத்தனை வருடமாக இருந்தாலும் அந்த தடைகள் உடையும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம், விசுவாசத்தோடு கடந்து போக போகிறோம். ஆண்டவரே, 400 ஆண்டுகளுடைய தடையை நீர் முடிக்க முடியுமானால் என் வாழ்க்கையில் இருக்கிற தடையை முடிக்க முடியும். எப்பேற்பட்ட கடினமான மனுஷனாகிய பார்வோனுடைய இருதயத்தையே கர்த்தர் திசை திருப்ப முடியுமானால் நான் நம்புகிறேன், மனிதர்களுடைய எண்ணங்களை கர்த்தரால் மாற்ற முடியும். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், தடைகளை உடைக்கிற இயேசு எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன் சொல்லுவோம். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யார். யாக்கோவென்னும் சீறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடா. யாக்கோவென்னும் சீறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடார். அழைத்தவர் அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், முன்குறித்தவர் ஒரு நாள் நம்மை விட்டுவிட மாட்டார். பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் அவர் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா! அவர் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? சொல்லுங்க பக்கம். அழைத்தவர் கைவிடுவார், தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். இப்ப கையமாலது, என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். அப்பனே இயேசுவே, ஹல்லேலூயா இயேசுவே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும். விசுவாசத்தோடு பாடுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உங்களை ஜெயிப்பதில்லை, சாபம் உங்களை அணுகுவதில்லை, சாபம் உங்களை அணுகுவ. ஏன் அப்படின்னா, என்னை உண்டாக்கினவ. கைகளை மேல தட்டி கத்தமா, இயேசுவே, இந்த
பாடலை பாடும் போது அந்த தடை உடையட்டும், அந்த தடை உடையட்டும். முன்னோருடைய சாபம் என்ற தடை உடையட்டும், மனிதனுடைய தடை உடையட்டும், அரசியல் தலைவருடைய தடைகள் உடையட்டும், பெரிய பெரிய மனிதனுடைய தடைகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உயர்வுக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இப்பொழுது இந்த முதல் நாளிலே, இந்த முதல் நாளிலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த வெற்றிக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைவதாக, குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைவதாக, சரீரத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைவதாக, திருமண தடைகள் உடைவதாக, குழந்தை பாக்கியத்திற்கான தடைகள் உடைவதாக, உயர்வுக்கான தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டு, ஓ ஜீசஸ் ஜீசஸ் வல்லமை, தேவ வல்லமை, தேவ மகிமை, திருச்சபைக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைவதாக, எங்கள் ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைவதாக, இப்பொழுது 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 இயேசுனுடைய மகிமை கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தடைகளை உடைக்கிறவர். எங்களுக்கு முன்னே ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இன்றையோடு அந்த தடைகள் உடைந்ததற்காக நன்றி. பார்வோன் என்கிற சத்துருடைய தடை உடைந்ததற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், நம்புகிறோம். தடைகளை உடைக்கிறவர், உடைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. முதல் நாள் நம்மத்தில் அசைவாடுகிற கர்த்தர் யார் அப்படின்னா, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. அவரால் உடைக்க முடியாத தடைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ வாசித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, முடியும் போது எப்படி இருந்துச்சு. சில நேரத்தில் ஆரம்பத்தில் உங்கள் முன்னாடி அந்த தடைகள் வந்து பெரிய பர்வதமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கத்தர் சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை ஒரே நாள்லையும் கத்தரால் எடுத்து போட முடியும். ஆனால் சிலதை எப்படி பண்ணுவார்னா, மெழுகு போல உருக பண்ணுவார். கத்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். கத்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வர வர, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனையை, அந்த தடையை அது என்ன பண்ணுவோம்னா, அப்படியே உருக்கும். ஆமேன்னு சொல்லுவோம். வேற எதுலையுமே வலிமை இல்லை. பாஸ்டர், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை மலையை போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முழங்கால நில்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் இழுத்து கொண்டு வாங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நினைக்க 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 மலை போல இருக்கிற அந்த தடை அப்படியே மெழுகு கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 சமபூமியாய் மாற்றப்படும், சமபூமியாய் மாற்றப்படும். எப்பேற்பட்ட இருதயத்தையும் மாற்றுகிறவர் என்னுடைய தேவன். நீ முடிஞ்சதை பார்த்துக்கப்பா. உன் கடவுள் யார், உன் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிற எல்லாம் பண்ண முடியாது. நம்ம போ. அதான் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் கொண்டு போகப்படுகிற ஃபைல் வந்து அப்படி தூக்கி போடப்பட்டு எடுத்துகிட்டு போ. உனக்கெல்லாம் எப்படி செய்ய முடியும், உனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எடுத்துகிட்டு போ, அதெல்லாம் பண்ண முடியாது, நீ இந்த காலத்துலலாம் பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி போடப்பட்ட நிறைய ஃபைல்கள் வந்து அவங்க ஜோம் பண்ணும்போது எந்த மனுஷன் தூக்கி போட்டானோ அந்த மனுஷனே கையெழுத்து போட்ட எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நடக்கும். இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிறவர்களுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் பார்க்க பண்ணுவோம். இன்னைக்கு உடனே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரே ஒருவேளை சோர்ந்து போகாதீங்க. இந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. இது உங்கள் சமூகத்தில் அப்படியே பாதுகாக்கப்படும். இந்த ஜபத்துக்கு 5 வருஷம் தாண்டி பதில் வரும். நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கல்ல, இதுக்கு 4 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி, ஆனால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மட்டும் பதில் இல்லாமல் போகாது. கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்றதுக்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் அப்படி எளிமை நிற்க போகிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து அவர்கள் வனாந்தரத்தில் கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்டு போகும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் என்கிற ஒரு பெரிய தடை இருக்கிறது. அவர்கள் சந்தித்த எல்லா தடைகளும் வந்து அவர்களாலே முறியடிக்க முடியாத தடைகள், அவர்களாலே செய்ய முடியாத தடைகள். வேற ஏதாவது பண்ணலாம். ஒரு தொட்டியில் தண்ணி இருந்துச்சுன்னா முண்டு வெளியில் ஊற்றி போகலாம். இல்லை ஒரு ஆறுனா கூட கொஞ்சம் கட் பண்ணி, அங்கே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் போனாங்கல்ல, அந்த 20 லட்சம் பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மண்ணொட்டியை பிடிச்சி கட்டு அப்படியே வந்து அந்த ஆறை வேணால் திசை திருப்பி கூட அவங்களால விட முடியும். ஆனால் இது செங்கடல், கடலுடைய ஆழத்தை யாரும் இது பண்ண முடியாது. கடலில் இருக்கிற தண்ணியை வந்து எத்தனை மோட்டர் போட்டும் வெளியே எடுக்க முடியாது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிற அடுத்த தடை என்னன்னா, யாராலும் செய்ய முடியாத ஒரு செங்கடல், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போடல, திரும்பி போனால் எகிப்துக்கு தான் போகணும்.
ஆனா எகிப்தினுடைய ராஜா வந்து ஆட்களோட வந்துட்டே இருக்கிறாரு, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டு. கோலை நீட்டும் போது செங்கடல் இரண்டாய் பிளந்து ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்களாம். எவ்வளவு பெரிய தெய்வம் இல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே. பச உண்மையிலே நான் அப்படிதான் நிக்கிறேன், எனக்கு பின்னாடி போக முடியாது, எனக்கு முன்னாடி போகவும் முடியல. நான் நடுக்காட்டில் நிற்கிறேன், சென்டரில் நான் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை, இதை யார் எனக்காக மாற்றுவார், யார் எனக்காக புரட்டி போடுவார். நான் ஒரு 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 பத்து குடம் தண்ணினா கூட மூண்டு வெளியே ஊற்றிடுவோம் பாஸ்டர், ஆனால் எனக்கு முன்னாடி நிற்கிறது செங்கடல், அதனுடைய ஆழம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அந்த பிரச்சனையினுடைய ஆழம் எவ்வளோ பெருசுன்னு யாருக்குமே தெரியாது. அதை யார் பிடுங்கி போடுவார், யார் எடுத்து போடுவார். நான் ஒன்றுமே பண்ணாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று அதே சிச்சுவேஷனில் தான் பாஸ்டர் இன்றைக்கி நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் வாக்கு கொடுக்குறார், இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு முன்பாக இருந்த தடைகளை உடைத்து ஜனங்கள் அவ்வளோ அழகா, அவ்வளோ அழகா. நான் பின்னாடி தான் போகணும் போல தெரியுது பாஸ்டர், நான் பின்னாடி தான் போகணும்னு தெரியுது, ஏன்னா முன்னாடி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் கரத்தை பிடிச்ச தெய்வம், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் உனக்கு வழிவிடும். உன் செங்கடல் நடுவில் உனக்கு ஒரு பாதையை நான் திறப்பேன். கர்த்தரே ஒரு பாதையை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற முடியுமானால், நடத்தி கொண்டு போகிறதுக்கு உண்மை உள்ளவரானால், இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒருவேளை ஓ அங்கேயும் இங்கேயும் போகாமல் நடுவில் நின்று கொண்டிருக்கலாம், உன் கரத்தை பிடித்த தெய்வம் உன்னை பின்பாக கர்த்தர் அனுப்ப மாட்டார். உன்னை கரத்தை பிடித்த தெய்வம் உனக்கு முன்பாய் கடந்து போகிறதுனாலே அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பின்னாடி வா, நான் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்தறிவேன். Hallelujah! 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஜோமன், உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற சத்துருடைய தடையை கர்த்தர் உடைக்கிறார். நீ முன்னேற முடியல, சத்துரு உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை இருக்குது, உன்னை ஜெபிக்க விடாதபடி ஒரு பெரிய தடை உனக்கு முன்னாடி இருக்குது. நீ பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா பத்து அடி நீ சறுக்கிற. பரிசுத்தமா வாழவே முடியல பாஸ்டர், தடையாவே இருக்குது, தடையாவே இருக்கு. எத்தனை நாளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முயற்சி எடுக்கிற தடையாவே இருக்கு. ஆனா தடைகளை உடைக்கிறவர் முன்னே சொல்லுங்க, வாக்கு தத்தம் உண்மை ஆண்டவர், இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவர். என் பிள்ளைக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும், ஆனா அந்த தரிசனத்தை அவன் அடைய விடாதபடி நிறைய தடை அவனுக்கு வந்துருச்சுப்பா. என் பிள்ளைக்கு வருகிற தடையெல்லாம் பார்த்தா அவன் அந்த இலக்கை அடைய முடியாதோ, அவனுக்காக நீங்க வச்ச உயர்வை அடைய முடியாதோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ நான் ஜெபிக்கிறேன், உங்க வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே. மனிதர் அடைத்த கதவுகள் எத்தனையா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்காக பெரிய பெரிய கதவுகளை திறக்கிறவர். ஓ ஹல்லேலூயா! மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, ஆயிரம் அன்றோ சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, ஆயிரம் அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் உன் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் எஜமானரே, சத்தமா என் எஜமானரே, அழைத்தாளை பின் காரண சொல்லுங்க, எஜமானரே என் எஜமானரே, என் எஜமானரே, என்னை அழைத்த எஜமா, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டு இருக்க நிகரே.
உங்க கிருபை என்ன காத்ததால, உங்க அன்பிற்கு என்ன தாழ்த்துறாண்டவரே, என்ன வெறுமையாக்குறாண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல. இந்த மலையை என்னால புடுங்கி போட முடியாதுப்பா, இந்த சமுத்திரத்தை என்ன என்னால அகற்ற முடியாதப்பா, இந்த மனுஷனுடைய இருதயத்தை என்னால மாற்ற முடியாதப்பா, எனக்கு முன்பாக இருக்கிற தடைக்கு முன்பாக நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னால இந்த தடையை எதுவுமே பண்ண முடியாது, எந்த மனுஷனாலும் பண்ண முடியாது, எனக்கு உதவி செய்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இந்த தடையை அவர்களால முடிக்க முடியாதுப்பா. ஆனா இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய இந்த முதல் நாள் தடைகளை உடைக்கிற, தடைகளை உடைத்து போடுகிற மகா பெரிய, மகா பெரிய கோடீஸ்வரரான உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். நீர் வாரும் எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. உண்மைதானே, உண்மைதானே. உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி, உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் எழுப்பி நின்னாங்க, ஆனா நான் நம்புறேன் உங்க மேல கத்தர் வச்ச அழைப்பு இன்னைக்கு வரைக்கும் உங்களை அழிய விடல, இன்னைக்கு வரைக்கும் உங்களை நிர்மூலமாக்கல. அப்போ உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் எம்மாத்திரம், உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் எம்மாத்திரம் சொல்லுங்க பாக்கல. கைய மேல உயர்த்தி, எத்தனை பேர் என்னை, ஓ ஹல்லேலூயா, உம் அழியாத காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், என் எஜமானரே, சத்தமாய், என் எஜமானரே, என்னை நடத்தும் எஜமானரே, என்னை அழைத்த. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்க அழைப்பு இருந்ததால நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபையை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே, உங்க கிருபையை காத்ததால். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ. இந்த 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 வரிகளை எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க, உங்க அழைப்பு இருந்ததால நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டு இருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எஸ், ஆமாப்பா, ஆமாப்பா, நீங்க சொல்ற வார்த்தையை அப்படியே நாங்க நம்புறோம். உங்களுக்குள்ள வேறொன்று எங்களுக்கு கிருபத்தார். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, திருச்சபையில கூடி வந்திருக்கிற மக்கள், எங்க ஜனங்களை கண் நோக்கி பாருங்கப்பா, என்னமோ முன்னோர்கள் அவங்களுக்கு வச்ச தடை இருந்துட்டே இருக்குது, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு வச்ச தடை இருந்துட்டே இருக்குப்பா. இந்த வாக்கு தத்துவம் திருச்சபையில துணிச்சுட்டே இருக்குதே அப்பா. ஒரு புதிய திருச்சபைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டுறணும். அவங்க விடுதலையோட அவங்களை ஆராதிக்கணும், அவங்க விடுதலையோட உங்களை சேவை செய்யணும். ஆண்டவரே சோத்திரம். இந்த சத்தத்தை யார் எங்கிருந்து கேட்டாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும். பா, எங்க திருச்சபைக்கு இவ்வளவு தூரம் எங்களை நடத்துறீங்க, நிறைய பேருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுறீங்க, இவ்வளவு நாட்கள் தேவைகளை ஆச்சரியமா சந்திச்சீங்க. ஆண்டவரே
ஒரு பெரிய தேவைன்னு போது அது வட்டி கூட இல்லாம அதற்காக ஒரு உதவி அனுப்பி தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் தேவைதாப்பா. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நாங்க அந்த தேவையை சந்திக்கணுமே. நன்றியப்பா. உங்களுடைய கரம், உங்க கரம், உங்க கரம், உங்க கரம் இந்த கடைசியா எங்களுக்கு தேவைப்படுகிற இந்த பணத்தையும் அப்பா அப்பா ஆண்டவரே வெகு சீக்கிரத்துல எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லணும் ஆண்டவரே. நாங்க சொல்லணும்ப்பா, நாங்க ரெடி ஆயிட்டோம், நாங்க சொல்லணும் ஆண்டவரே. நன்றியப்பா. இந்த முதல் வாரம் இந்த பெண்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10 வருடம் 20 வருடத்துக்கு முன்பாக எங்க நிறைய தாயார்கள் அவங்க முழங்காலேயே நின்றுட்டாங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப குறைஞ்சது மாதிரி ஃபீல் பண்றோம்ப்பா. இப்ப வர்ற அந்த ஜெனரேஷனுக்குள்ள அந்த ஜெப ஆவி கடந்து போகட்டும் ஆண்டவரே. பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. மறுபடியும் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். தேசத்தை உமக்காய் சுதந்திரிக்கிறதற்கு ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபிக்கிறதற்காக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாகப்பா, உடைவதாகப்பா, உடைவதாகப்பா. அவர்கள ஊழியத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவங்கள மூலங்கால்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை அழகா கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகளை எல்லாம் அழிச்சு கர்த்தருடைய பிரசன்னத்தை அவங்க குடும்பத்துல இறக்குறதற்கு இதோ இப்பொழுது இந்த ஜெபத்துல நிற்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் நீர் நம்புகிறதற்காய் அந்த அபிஷேகத்தை அவர்கள் தலையின் மேல் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க திருச்சபையில ஜெபிக்கிற சகோதரிகளை, ஜெபிக்கிற அம்மா மார தாங்கப்பா, ஊழியம் செய்கிற அம்மா மார தாங்க ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் வரணும் ஆண்டவரே, வரணும் ஆண்டவரே. ஒரு ஜெபோன்னு கூப்பிட்டா 500 பேர் வந்துடணும் ஆண்டவரே. ஒரு ஜெபோன்னு கூப்பிட்டா 1000 பெண்கள் அப்படியே கூடிடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 21 நாள் ஜெபத்திலே எங்கள் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுவீராக.